ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகமெங்கு வசிக்கக்கூடிய புதிய வரலாறு டிவி நேயர்கள் மற்றும் அஸ்டோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு என்ன செய்யும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பு கோள்சாரங்கள் கண்டிப்பாக கணிக்க வேண்டுமா? நிச்சயம் கோள்சாரத்தையும் சேர்த்து பார்த்தால்தான் ஜாதக பலன்கள் உறுதியாக சொல்ல முடியும். முதலில் அடிப்படை ஜாதகத்தினுடைய என்ன தசாபுத்தி நடக்கிறது, வயதுக்கு ஏற்றவரையில்லை என்பதை கணித்து கொண்டு பிறகு கோள்சாரம் அதை பாதிக்குமா அல்லது அதை வளர்த்து கொடுக்குமா என்பதை தெளிவாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பலன்களை கரெக்டாக எடுக்க முடியும். ராகுகேதுகளை பற்றி பார்ப்போம். ராகுகேதுகள் சுயபலன்கள் தராத கிரகம். எந்த கிரக வீட்டில் இருக்கோ அதனுடைய பலன்களையும் சேர்ந்த கிரகங்களுடைய பலன்களையும் பார்க்கும் கிரகங்களுடைய பலன்களையும் ராகுகேதுகள் துல்லிதமாக எடுத்து செய்யும். அப்போ ராகுகேதுகள் எப்போவுமே கோள்சாரத்தில் கூட சனி செவ்வாய் பார்வை இருக்கக்கூடாது, கண்டிப்பான முறையில். இப்படியெல்லாம் வந்து விதிவிலக்குகளை எல்லாம் சேர்த்து எந்த பலனையும் எடுத்தால் தான் ஜாதக பலன்களை உறுதியாக உருப்படியாக சொல்ல முடியும் என்பதை இங்கே தெரிஞ்சுக்கணும். இப்போ சிம்ம ராசிக்கு ராகுகேது பயிற்சி என்ன செய்யும் என்பதை இந்த விளக்கப்படத்தில் பார்ப்போம். ராகுகேது பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 2023 ஐப்பசி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகு கிரகம் மேசத்திலிருந்து மீனத்துக்கும் துலாமிலிருந்து கன்னிக்கும் பயிற்சியாக இருக்காங்க. இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு என்ன பலன் செய்யும் என்பதை பார்க்கும்போது 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு ராகுவும் கேது 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கும் மாற இருக்கிறார்கள். பொதுவாக 9ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், அங்கே வந்து ஒரு இருட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ராகு பாம்பு நாகம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துருங்க. விஷப்புகையினால்தான் அந்த அதுக்கு உருவகப்படுத்தி சொன்னாங்க. அந்த காலங்களில் வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவகப்படுத்தணும்னா ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான் ஞானிகள் அதை சொன்னாங்க. அப்போ 9ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது பாக்கியஸ்தானங்கள் இருட்டி இருந்துச்சுன்னு அர்த்தம், இருட்டி இருந்துச்சு. அதேமாதிரி தந்தையார் அமைப்பு பாக்கியங்கள் எல்லாமே தடைப்பட்டிருக்கும். அது 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த இரு பாக்கியங்கள் வந்து விழிப்பு பெறும். அது எல்லாருக்கும் இந்த பலன்கள் சரி வராது. ராகு திசை நடந்திருந்தால் தான் அந்த கெடுதல் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், 9ஆம் இடத்துல எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது அப்போ உங்களுக்கு ராகு திசை நடந்து அடிப்படை ஜாதகத்தில் வலுக்குறைந்து ராகுவும் பலன் கம்மியாக இருந்து ராகு திசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற பலன் இருந்திருக்கும். அது எல்லாருக்கும் அமைஞ்சிருக்காது, ஆனாலும் சில பேருக்கு இருக்கத்தான் செய்யும். இப்போ 8ஆம் இடத்துக்கு வருது, ஆயுள் அடைக்க ஸ்தலத்தில் ஒரு இருட்டு இருக்கணும். ஆனால் குரு வீடு, குரு வீட்டில் எந்த கிரகமும் கெடுதல் செய்யாது. அதேமாதிரி 3ஆம் இடத்துல கேது 1.5 வருஷமாக இருந்தது. 3ஆம் இடம் இளைய சகோதரம். இளைய சகோதரத்திற்கு நம்ம ஜாதகத்தில் செவ்வாயும் 3ஆம் இடமும் அதன் அதிபதியும் மூத்த சகோதரம்னா 11ஆம் இடமும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இந்த 3ஆம் இடத்துல சகோதரனை பாதித்தான்னு சொல்லணும். செவ்வாய் திசை நடந்திருந்தால் தான், செவ்வாய் தசா புத்தி எல்லாமே நடந்திருந்தால் தான் அந்த அமைப்பு. இப்போ 3ஆம் இடத்துல என்ன இருந்தாலும் இருந்து அதாவது நெஞ்சுறுதியை கொடுத்துருக்கோம். அந்த 3ஆம் இடம் ஒரு நம்பிக்கையை தசாபுத்தி அடிப்படையில் தான் அதை சொல்லணும். அப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குடும்ப அமைப்பில் வந்து ஜாதகத்தில் வந்து குடும்ப அமைப்பு நல்லா இருந்து குருபவம் நல்லா இருந்து தசை யோகமான தசை இருந்தால் இந்த 2ஆம் கேதுவுடைய அந்த தாக்கமும் இருக்காது. கேது வந்து எப்போவுமே ராகுவை கூட குடும்பதோஷம் செய்யக்கூடிய கிரகம் இல்லை. அடுத்து வந்து கோள்சாரத்தை கணிக்கும் பொழுது மற்ற கிரகங்களுடைய கோள்சாரத்தை நம்ம கணிக்கணும். இப்போ குருபவனுடைய நிலையை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு யோகமான கிரகம்தான், 5ஆம் இடத்துக்கும் புத்திரஸ்தானத்திற்கும் ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்திற்கும் உள்ள அமைப்பு தான். இப்போ 9ஆம் இடத்துல இப்போ ராகு குருவோடு இருக்காரு. ராகு 10ஆம் இடத்திற்கு இங்கே 8ஆம் இடத்திற்கு மாறினோடனே குரு வந்து பலம் பெறுவார். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது, பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறது மிக சிறப்பு. அங்கேருந்து ராசியை பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகருக்கு ஒரு தெம்பு வரும், முகமலர்ச்சி, ஒரு தோற்றம், நல்ல கலையான அமைப்புகள்லாம் வரும், எனர்ஜி கிடைக்கும். அடுத்து வந்து 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது இளைய சகோதரம், தன் முயற்சி எல்லாமே ஒளி இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் நல்ல அமைப்பாக இருக்கும். அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறதுனால வயது கேட்ட வகையில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுடைய நலன்கள் இருக்கும் கண்டிப்பாக. இதுவரைக்கும் கல்வியில் மந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு அந்த பசங்கள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அதேமாதிரி திருமண அமைப்பு இல்லாதவர்களுக்கு திருமண அமைப்பு நடக்கும். குழந்தை அமைப்பு இல்லாதவர்களுக்கு வயது கேட்டவர்கள் குழந்தை இல்லாத அமைப்புகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இங்கே ஒன்று முக்கியமாக சொல்லணும், சனிக்கிரகம் இப்போ கண்டக சனியாக இருக்குது. கண்டக சனி தடை தாமதத்தை கண்டிப்பாக கொடுத்து வச்சுருங்க. சனியை வந்து ஈஸ்வரன் பலனித்தீங்கன்னா எந்த ஜோசியரும் சரி பார்க்குறவங்களும் சரி ஈஸ்வரங்கிற நினைப்பை எடுத்துருங்க மனசில் இருந்து. அது வந்து இருட்டு கிரகம்,
நம்ம கர்மவனிக்கிட்ட கணக்கு தான் அவர் வர்றாரு. அவர் திட்டவும் கூடாது போட்டவும் கூடாது. அப்போ சனிக்கிரகத்துக்கு கால பைரவருக்கு போய் சனிக்கிழமை சனிக்கிழமை விளக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க, தாக்கம் குறையும். கண்டக சனி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காதுங்க, ஏதாவது ஓயாமல் தான் நான் சொல்கிறேன். அவங்க உங்கள் ஜாதகத்தை சனிக்கிழமை எப்படி இருக்குது, சனிதசை நடக்கணும், கடுமையாக இருக்கும். அப்போ கண்டக சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் ராசி குரு பார்ப்பது அதை வந்து தாங்குற சக்தியை கொடுக்கும். ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதால் இந்த ஒரு உலகம் கண்டிப்பான முறையில் தாங்குகிற சக்தி நிச்சயம் தரும். அப்போ சிம்மராசிகள் இந்த நேரங்களில் கண்டக சனி நேரங்களில் வந்து முயற்சிகளை யோசித்து செய்யணும் அப்படின்னாலும் அந்த தசாபுத்தி இருந்தால் தான் நடந்தால் தான் நம்ம வந்து அதை முடிக்கணும். இது பொது பலன், இதை வச்சு நீங்கள் பார்த்துக்க முடியாது. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் சிம்மராசியாக இருக்கலாம், உங்கள் குழந்தைகள் உங்கள் பெற்றோர்கள் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் கண்டிப்பான முறையில் சிம்மராசிகள் பல பேர் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தோடைய அடிப்படை வழுக்களை பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான கேள்விகளையும் கேட்டு கட்டண முறையில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். கிரக விளக்கங்களோடு தெளிவாக பலனை தெரிந்து கொள்ளலாம். புதிய வரலாறுங்கிற அந்த சேனலில் எனது படைப்புகள் அதேமாதிரி அஸ்ரோ சாய் செல்வங்கிற இதுலேயும் வீடியோக்கள் நிறையா இருக்குது, போய் தெளிவு வருங்கள், பார்த்து தெளிவு வருங்கள். நாளை ஒரு சிறப்பான வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விரைவருவது உங்கள் அபிமான ஜோதிடர் மதுரை சாய் செல்வம். நன்றி.